ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட் நம்பரை எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிஎஃப் நம்பர் தரமாட்டாங்க அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஃப் நம்பரே இது வரைக்கும் உங்களுக்கு தெரியலனா அதை எப்படி ஈஸியான மெத்தடில் கண்டுபிடிக்கிறதா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் சர்ச் பாரில் யூஏஎன் லாகின் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா அதில் வரக்கூடிய ஃபஸ்ட் லிங்க் இதில் பார்த்தீங்கன்னா யூனிஃபைடு போர்ட்டல் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜை டெஸ்க்டாப் மூடி எனேபிள் பண்ணுங்கள். மேலே உள்ள ரெட் கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை ஒரு டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நோ யுவர் யூஏஎன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க, ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் இங்கே என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா இருக்கும், அந்த கேப்சாவை இந்த பாக்ஸ்க்குள்ளே என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுடைய கேப்சாவை என்டர் பண்ணிட்டு ரெக்வெஸ்ட் ஓடிபி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிடுச்சு, ஜஸ்ட் இந்த பாப்பப்பை ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை இந்த இடத்துல ப்ளீஸ் சென்டர் ஓடிபி அந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த கேப்சாவை இந்த பாக்ஸ்க்குள்ளே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வேலிடேட் ஓடிபின்னு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷனை ஓகே கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உடைய நேம் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஜஸ்ட் உங்களுடைய நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் என்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் உடைய நேம் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணிக்கோங்க. டேட்டா பற்றி என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆதாரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆதார் செலக்ட் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கேப்சாவை என்டர் பண்ணிக்கோங்க. கேப்சா என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஷோ மை யூஏஎன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூஏஎன் நம்பரை பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுவாங்க. ஜஸ்ட் இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய பிஎஃப் கணக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.